திருச்செந்தூர் கோயில் இருக்கக்கூடிய உற்சவர் சிலையோட உண்மை வரலாறு என்ன? இந்த வீடியோ பத்திரிக்க எத்தனையோ ஆயிரம் பேர், எத்தனையோ லட்சம் பேர், எத்தனையோ கோடி பேர் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து போயிருப்போம். பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய உற்சவர் சிலையோட அந்த முகம் சிதைத்ததோட வரலாறு என்ன அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு வந்து தெரியும்? திருச்செந்தூர்ல இருந்து அது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் அங்கிருந்து அது திருப்பியும் திருச்செந்தூருக்கு அதுவாக வந்து சேர்ந்துச்சு. அதோட உண்மையான வரலாறு பத்தி தான் வந்து நீங்க இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா வந்து இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளவோ முருகன் பக்தர்கள் வந்து இருப்பீங்க, பட் அவங்க அத்தனை பேருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை தாண்டி பொதுவா இப்படிப்பட்ட வரலாறு இருக்கு அப்படிங்கறத நம்மளோட தமிழ்நாட்டுல இந்த மாதிரி திருச்செந்தூர் கோயில் இவ்வளவு பெரிய ஒரு கோயில் வந்து இப்படிப்பட்ட ஒரு வரலாறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்க புதுசா கேட்கும் போது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதை பார்த்தா வந்து டீடைல்டு எக்ஸ்பிளைன் வந்து பார்க்க போறோம். ஹாய், ஐ அம் கௌதம் அண்ட் ஜி ஹச். திருச்செந்தூர் கோயில இருக்கக்கூடிய உற்சவர் சிலையோட வரலாறு. அந்த அந்த சிலை வந்து 1658 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார், அதாவது ஒரு மிகப்பெரிய போரே வந்து நடக்குது. இந்த போர்ல ஒரு பல உயிர்களும் போகுது, பல பல அடிகளும் வந்து விழுகுது, எவ்வளவோ உயிர் சேதம் வந்து ஆகுது. இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து யார் ஜெயிக்கிறா அப்படின்னா, இந்த போர்ல வந்து தட்சிணாடவர் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. இதை ஜெயிச்சு திருச்செந்தூரை சுத்தி இருக்கக்கூடிய, அதாவது திருச்செந்தூர்லயும் சரி திருச்செந்தூர் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா புன்னகை, அதாவது புன்னகை கிடையாது பொன் நகை, கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த காலத்துல வந்து பொன் நகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அத்தனை கோல்டு அவ்வளவுத்தையுமே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த உற்சவர் சிலையுமே வந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கேயே வந்து உருக்கி பார்த்துருக்காங்க, அதாவது மெல்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, மெல்ட் ஆகலை. சரி, கப்பலில் ஏத்து அப்படின்னு சொல்லி கப்பலில் வந்து ஏத்திட்டாங்க. கப்பலும் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா நகையும் எடுத்துட்டு, அங்கு புன்னகைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தொலைச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த கப்பல் ஏற்றி வச்சுட்டு, அந்த கப்பலும் வந்து கரையிலிருந்து கடலுக்குள்ள வந்து போகுது. போகுது, நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த கப்பல் என்ன ஆகுது, இயற்கை என்ன பண்ணுது, இல்ல சாமி பண்ணுச்சா, இல்ல உண்மையிலேயே இயற்கை தான் வந்து நடந்துச்சு அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ண. இந்த இடத்த நான் சொல்லும் போது கப்பல் நல்லா கடலுக்கு நடுவில் வந்து போயிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சாந்தமா இருந்த கடல், அதாவது எதுவுமே நடக்காம ரொம்ப மைல்டா ரொம்ப சாந்தமா இருந்த கடல் வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்ச நேரம் கிடையாது ஒரு சில நிமிஷங்கள்ல பயங்கரமா கொந்தளிக்குது, மழையும் பெய்யுது, சரியான மழை சரியான கொந்தளிப்பு, கடலே வந்து அந்த அளவுக்கு கொந்தளிச்சு ஒருத்தரை கொல்ற அளவுக்கு வந்து அவ்வளவு தூரம் வந்து பொங்கி வந்து அலைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அவ்வளவு கொந்தளிப்பு கடல். அப்ப இவங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம இந்த சிலை எடுத்துட்டு வந்தனாலதான் வந்து இவ்வளவு தூரம் வந்து கடல் வந்து கொந்தளிக்குதோ, சாமி தான் இதெல்லாமே பண்ணுது அப்படின்னு நினைச்சு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சிலைய எடுத்து திருப்பி கடலுக்குள்ள அவங்க வந்து வீசிடுறாங்க. அதை கடலுக்குள்ள வீசினது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் வந்து கடலுக்கு அடியில, அதாவது அந்த உற்சவரோட சிலை வந்து கடலுக்கு அடியில வந்து மண்ணுக்கடியில போயிருச்சு, அதாவது கரையை போய் ஒட்டிருச்சு. இதுக்கப்புறம் இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு போர், நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த போர் வந்து 1658 தொடங்கினது. இந்த ஒரு 5 வருஷம், அதாவது 1663 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களா, 1663 என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உற்சவர் சிலையோட ஒரு சில சிம்டம்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய முருகன் பக்தர், அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சாமியை பிடிக்கும், அந்த சாமிக்காண்டி நீங்க வந்து வேண்டுவீங்க செய்வீங்க, அதே மாதிரி ரொம்ப பேஷனேட்டிவா இருப்பாங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு முருக பக்தர், அவரோட பேர் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் வந்து பாருங்க. வடைமலையப்பன் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய இவரோட இந்த மனிதரோட இந்த முருகன் பக்தரோட கனவுல என்ன வருது அப்படின்னா, அதாவது இவரோட ட்ரீம்ல வந்து அந்த முருகரே வந்து, நான் இந்த மாதிரி கடலுக்கு நடுவில் இருக்கேன், நான் இருக்கிறதுக்கு மேலே, நான் இருக்கிறதுக்கு, அதாவது நான் கடலுக்கு அடியில் வந்து இருக்கேன், எனக்கு தூக்கி போட்டாங்க, நான் இருக்கிறதுக்கு மேலே கடலுக்கு மேலே எலுமிச்சம்பழம் வந்து மிதக்கும். எப்படி எலுமிச்சம்பழம் வந்து மிதக்கும், அந்த இடத்துல வந்துட்டு நீ கடலுக்கு உள்ளே குதிச்சு என்னை வந்து எடு அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளையவர்கிட்ட வந்து இந்த ட்ரீமில் வந்து முருகர், அதாவது மிகப்பெரிய ஒரு முருக பத்திரம் அவரோட கனவுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாமி வந்து டைரெக்டாக வந்து சொல்லுது. இது உண்மையா உண்மை இல்லையா அப்படிங்கிறது அடுத்த ஒரு விஷயம். பட் ஆனால் அவர் வந்து அந்த முருக பக்தர் வந்து எதுவுமே யோசிக்கல, அடுத்த நாள் வந்து இறங்கிட்டாப்ல. இறங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி கரையிலிருந்து நடுக்கடலுக்கு வந்து போகிறாங்க, நடுக்கடலுக்கும் போயிட்டே வந்திருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி கடலுக்கு மேலே, அதாவது கடலில் வந்து எலுமிச்சம்பழம் வந்து மிதந்துட்டு இருக்கு. சரி, இதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடலுக்கு அடியிலையும் வந்து குதிக்கிறாரு, குதிச்சு கீழேயும் வந்து போகிறாரு, போறாரு போறாரு சிலையை பார்த்துட்டாரு.
ஒரு மிகப்பெரிய கூஸ்பம்ஸ் வந்து அது இந்த இடத்துல வந்து அது எப்படி அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே அவருக்கும் தெரியல. சிலையை பார்த்துட்டு கீழேருந்து அதாவது கரையிலேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து அவரோட படகுல அதாவது அவரோட கப்பலில் வந்து வைக்கிறாரு. வைக்கும் போது அந்த சிலையோட முகம் எதுக்காண்டி இன்னைக்கு சிதையோட சிலையோட முகம் வந்து சிதந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு சில அடிகள் எல்லாமே அடி மீன்ஸ் அது ஒரு சில முகங்கள் எல்லாமே ஒரு சில சிதைந்திருக்கும். அது ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1658 ஆரம்பித்து 1663 அதாவது 5 வருஷமாக கடலுக்கடியிலேயே உப்பு தண்ணிலே இருந்துச்சு. கடலுக்கடியில் உப்பு தண்ணிலே இருந்தனால அரிச்சிருச்சு அந்த ஒரு சில விஷயங்கள். அதனால தான் வந்து அதோட முகம் வந்து சிதைந்ததுக்கான காரணம் இதுதான். உற்சவரோட சிலையோட முகம் சிதைந்ததுக்கான காரணம் வந்து இதுதான். இதுதான் இதோட வரலாறும் கூட. இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பி திருச்செந்தூர்லேயே வச்சு இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேர் எத்தனையோ கோடி பேர் எத்தனையோ 1000 பேர் வந்து தினம் தினம் போய் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். அதுவும் அந்த கடலில் குளிச்சு குடும்பத்தோடையாக இருக்கட்டும் தனியாக போகிறவங்களாக இருக்கட்டும் அவ்வளோ தூரம் குளிச்சு இன்னைக்கு அதே மாதிரி நான் சொன்னோம் அப்படின்னா திருச்செந்தூரம் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அடிவாரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பாதாளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடியதுனால் இந்த முருகன் சிலை தான். நீங்கள் எல்லாமே இந்த ஹைட்டை எடுத்து பார்த்துருப்பீங்க பழனியாக இருக்கட்டும் மேலே இருக்கும். அதே மாதிரி திருச்செந்தூரம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும் கொஞ்சம் எப்படி கடல் அங்கே வந்து இருக்கும். நீங்கள் பார்க்கும் போது சாமி கொஞ்சம் கீழே இறங்கி நீங்கள் போய் பார்க்குற மாதிரி தான் வந்துருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எல்லா பேர்த்துக்கும் மோஸ்ட்லி வந்து தெரியும் ஞாபகப்படுத்தி பாருங்கள். கொஞ்சம் அடிவாரத்தில் வந்துருக்கும் அதாவது பாதாளத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷலாக வந்து அந்த கோயில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் கோயில், இந்த பக்கம் ஒரு சில கோயில்ஸ் வந்துருக்கும், எல்லாமே வந்துருக்கும். எல்லாமே இது பார்த்துருப்பீங்க எல்லாருமே இந்த மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்த்துருக்குறவங்க. பட் ஆனால் அந்த கோயில இருக்கக்கூடிய உற்சவர் சிலையோட வரலாறு இதுதான், அதோட உண்மையான வரலாறு வந்து இதுதான். கிட்டத்தட்ட இத்தனை வகையான போர் வந்து நடந்துச்சு, அதுல பல உயிர்களும் போச்சு, அதுல இந்த தூக்கிட்டு போய் பொன்னகைகள் எல்லாம் கடத்திட்டு போய் அதை சிலையை வந்து நடுக்கடல்ல போட்டு அது வந்து ஒரு முருகர் பக்தர் மூலியமா வந்து அவர் கனவுல வந்து அதை போய் கடல்ல இருந்து எடுத்து அதை திருப்பி கோயில வந்து வச்சதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான வரலாறுமே வந்து கூட. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி புது புது நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சரிங்கன்னா மறக்காம பேச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பெஸ்டா ஃபாலோ பண்ண விஷயம் சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணிக்கலாம், நம்மளோட ப்ரொஃபஸர் வந்து பெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் மேல கூட இன்ஸ்டாகிராம் மோஜி ட்விட்டர் எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறேன், போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுலயும் நியூ நியூ டே பை டே நியூ நியூ ரன்னர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே வந்திருக்கும். அடுத்த நிமிஷம் பார்க்கலாம். பாய்.